கொடுத்த நம்பிக்கை நண்பர்களே நீங்க எந்த சூழல வேணாலும் படிக்க வரலாம் நான் உடனே பாருங்களா இப்ப நீங்க ஒரு நாலஞ்சு பேரை நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருந்தோம் ஸ்ரீதர்னு ஒரு பையன் இல்லைங்களா அதான் தம்பி தானே ஸ்ரீதர்னு ஒரு தம்பி தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் உண்மையாவே அற்புதமா படிக்கிறாங்க ஞான செல்வி அறிவு ஞான செல்வின்னு ஒரு பொண்ணு என்ன நிதிஷ்குமார் அப்படின்லாம் ஒரு மூணு நாலு பேர் பார்த்தோம் இவங்களை பத்தி எல்லாம் நான் கவலையே பண்ணேன் ஏன்னா இவங்க எல்லாம் நல்லா படிக்கிற வைக்க படிச்சு வாங்குறேன் நான் இந்த செட்டு இல்லை நம்ம 60 மார்க் வாங்குவோம் 90 மார்க் ட்ரை பண்ணுவோம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் எங்க வாத்தியார் சொல்லுவாரு இந்த 90 வாங்குறவன் பிரச்சனை இல்லடா இந்த 30 வாங்குறானே அவனை கூட நான் 40 வாங்க வச்சிருவேன்டா இந்த 60 வாங்குறவனை 90 வாங்க வைக்கவே முடியாது அப்ப ஏன் சார்னு கேட்போம் அவன் பாஸ் பண்ணிடுவான் அவனை திட்டவும் முடியாது அடிக்கவும் முடியாது ஒண்ணு இல்ல நாளைக்கு படிங்கன்னு சொல்லுங்க 5 மணிக்கு அலாரம் வைப்பான் அடிக்கும் திருப்பி அடிப்பான் அம்மா அம்மா கிட்ட சொல்லுவான் அம்மா ஒரு 6:30 எழுப்பிடுமா அப்படின்னு தூங்கிடுவான் அம்மா 6:30 எழுப்புவோம் எந்திரிக்க மாட்டாங்க என்ன ஆனா இப்ப எப்படியே மாத்தி சொல்றேன் நீங்க நாளைக்கு காலையில எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஊட்டிக்கு டூர் போறோம்னு சொல்லுங்க தூங்கவே வேண்டாம் ரெண்டே முக்கால் கேட்பான் இன்னும் பஸ் வரல ஏன் டூர் ஒரு நாள் தான் கொண்டு போவாங்க டெய்லி படிக்க சொல்றாங்க படி 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 ரெண்டே வேணும் தெரிஞ்சீங்க சார் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில படிப்பு மட்டுமே ஒரு கண்டன் இல்லை படிப்பு ஒரு கண்டன் நானுமே சொல்றேன் சார் நிறைய பேர் இருக்கீங்க இங்க குழந்தைகள் இருக்கீங்க எனக்கெல்லாம் இந்த 90 100 வாங்குற மாணவனை விட 60 70 வாங்குற பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் 35 40 கூட சேர்த்துக்கலாம் ஏன் தெரியுமா இந்த 90 100 வாங்குற மாணவன்னா வெளிநாட்டுக்கு போயிடறான் அமெரிக்கா போயிடறான் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான் 60 70 வாங்குறவன் தான் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அதை விட நான் பார்த்த விஷயம் பெத்த அப்பா அம்மாவுக்கு அவன் தான் சோறு போறான் உண்மையா சொல்றேன் நிதர்சனமா சொல்றேன் எங்களுடைய பெரியமன் சோத்து அவர் கூட்டி கேட்டேன் நல்லா படிக்க வச்சுக்கலாம் உங்க பையன எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி மொத கேஸே எம்எல் தான் போட்டுட்டான் சொத்த பிரிச்சு கொடு அதுக்கு படிக்க வச்சாரு அவரு அது கூட பரவாயில்லைங்க இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டி கேட்டேன் உங்களுக்கு 2% ஆச்சு சார் எப்படி சார் வாழ்க்கையில் நல்லா போதா மொத பையனை கல்யாணம் பண்ணேன் ஒய்ஃபை கூட்டு வெளியே போயிட்டாங்க ரெண்டாவது பையனுக்கு 28 வயசுல பண்ணேன் ரொம்ப நல்ல பையன் தம்பி என்னை வெளியே போ சொன்னான் முத பையன் மேல தெருவில் ரெண்டாவது பையன் கீழே தெருவில் அப்பா நடுத்தருவில் இருக்காரு வாழ்க்கைய நான் அதுக்காக நல்லா படிக்கிற பசங்கள்லாம் மோசம்னு சொல்ல நல்லா படிக்கணுங்கிறது தான் கண்டென்ட் நல்லா படிக்கணும் தான் கண்டென்ட் ஆனா வாழ்க்கையில எப்படி உயர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான லட்சியங்களை நீங்களே வகுத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா உங்க நேரம் இங்கே திருடப்படுகிறது உங்களுக்கு தெரியாமல் உங்க நேரம் திருடப்படுது பல பேர் காசா போனை வச்சுட்டா சாப்பிடுறது கூட தெரியாது அப்படியே பார்த்துட்டே இருப்பான் கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்பான் அப்படி நிறைய பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க கேம்ஸ் விளையாண்டுருக்கான் அதுக்கு கண்ணாடி போட்டவங்களா இருக்காங்க இப்ப வாழ்க்கையில நிறைய பேர் பாருங்க கேம்ஸ் விளையாண்டு இருக்காங்க என்ன பண்றானே தெரியல ஆனா நீங்க என்ன நிலவரத்தை நினைச்சு பாருங்க சாதாரண குழந்தைகள் இன்னைக்கு சமுதாயத்துல மேல வந்திருக்காங்க பிரேமா குமாரின்னு ஒரு பொண்ணு பிரேமா குமாரின்னு மும்பைல ஆட்டோ ஓட்டுனருடைய பொண்ணு சிஏ தேர்வுல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சிஏ தேர்வுல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க கொடுக்கும் போது ஒரு பத்திரிகை யாரும் கேட்கிறாரு எப்படிமா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்த ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுச்சு எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு டெய்லி ஆட்டோ ஓட்டிட்டு வந்து சின்ன வீடு எங்களுக்கு 10 10 வீடு அவர் எங்க அப்பா வரும்போது நான் தூங்கிடுவேன் சில சமயம் எங்க அப்பா வந்து என் தங்க தூங்கிருச்சா அப்படின்னு தலையை வாரி கொடுப்பாரு என் வயிறு தூங்கிருச்சான்னு தலையை வாரி கொடுப்பாரு என் அப்பாவுடைய கரங்கள் காய்ச்சி போயிரும் அந்த ஸ்டேரிங் பிடிச்சி பிடிச்சி காய்ச்சி போயிருக்கோம் நான் நினைத்தேன் எனக்காக இரவு பகலாக ஆட்டோ ஓட்டி எங்க அப்பா படிக்க வைக்கிறார் அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து நினைத்து படித்தேன் என் அப்பாவின் வெற்றி தான் என்னுடைய வெற்றி என்று அந்த பொண்ணு பதில் சொல்லு அப்ப நீங்க வாழ்க்கையில் நல்லா நினைச்சு
நினைச்சு பாருங்க, சாதாரண பெண்கள் ஜெயிக்கிறாங்க, சாதாரண மாணவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப நீங்க ஜெயிக்கலாம், ஜெயிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். முதல்ல என்ன பண்ணோம், நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும் இல்லைங்களா. வாழ்க்கையில பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏன் தெரியுமா, உங்க நட்பு சார். உண்மையா உப்பு இல்லாம கூட, உப்பு இல்லாம கூட இருந்தலாம், நல்ல நட்பு இல்லாம இருக்கவே முடியாது. அதான் மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா. சாப்பாடு கொண்டு வந்தவன், உண்மையாவே சொல்றேன், இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா கொண்டு வந்தவனோட கொண்டு வராதவன் தான் நிறைய சாப்பிடுவான் இல்லைங்களா. நல்ல சேர்த்து சொல்லுவான், அம்மாட்ட சொல்றேன் நல்லா இருந்தது உங்களுக்கு சொல்ல. நட்புங்கிறது ஒரு அருமையான விஷயம். விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கி கொண்டால் அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அந்த நட்புன்னு சொல்லுவாங்க, நட்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கோடிக்கு சொல்லுவாங்க, சிறகு கிடைத்தால் பறக்க நினைப்பதன் நட்பு, சிலுவை கிடைத்தாலும் சுமக்க நினைப்பதுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய நண்பர்கள் கூட்டம் அங்க இருக்கும். நட்பு மிக முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதர், கண்ணங்கரையில் இருக்கிற ஒரு மனிதர், என்னைய மாதிரியே வச்சுக்கலாம். நான் வந்தவனே ஒருத்தர் கேட்டார், அறந்தாங்க நிசா வரலையா, நான் என்ன கூட கூட்டியா தெரிய முடியும். நான் சொல்றேன், ஒரு நட்பு படித்தார், செருப்பு கூட இல்லாமல் காலேஜ் படித்தார் சார், செருப்பு கிடையாது அவருக்கு, காலேஜ் படித்தார். அவருடைய நண்பன் தான் டெய்லி சாப்பாட்டை பகிர்ந்து தருவான். ஒரு நாள் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஃபீஸ் பண்ணுறது பணம் இல்லை, ஒரு நண்பன் சைக்கிளை விற்று ஃபீஸ் கட்டினான், சைக்கிளை விற்று ஃபீஸ் கட்டினான் சார். ஒரு நண்பன் டெய்லி சாப்பாடு தருவான். ஒரு நண்பன் பேர் தியாகராஜன், இன்னொரு நண்பன் பேர் மூர்த்தி. அவரு படிச்சாரு, ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தோடனே அவருக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார், நண்பர்கள் பேர் தியாகமூர்த்தின்னு வச்சார். அந்த பையனுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க, அந்த பையனுக்கு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் நடக்கும் போது அந்த திருமணத்துக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்றேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்திருக்காரு, அப்துல் கலாம் ஐயா வந்திருக்காரு, வைரமுத்து வந்திருக்காரு, ஏஆர் ரஹ்மான் வந்திருக்காரு. இந்திய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் வந்திருக்காங்க சார். ஆனா அவர் தாலியை யார் கையிலையும் கொடுக்கல, அந்த ரெண்டு நண்பர்களை கூப்பிட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அந்த மனிதர் யார் தெரியுமா, நீங்கள் தினம் தினம் டிவியிலே பார்த்து ரசிக்கிற சாலமன் பாப்பையா என்கிற அற்புதமான மனிதர். அவர் போகாத நாடே கிடையாது சார், அவர் தெரியாத மனிதர்களே கிடையாது. ஏன் அதை சொல்றேன்னா, வாழ்க்கையில ஒரு உயரத்தை அடைந்த போது கூட திரும்பி தன்னுடைய பழைய பாதையை மறக்காமல் இருப்பது ஒரு பெரிய சுகம். உலகத்துல எது மிகப்பெரிய பணக்கார ஆக்டர்னா லட்சுமி மிட்டல் இல்ல, அரபு சுல்தான். நான் ஒரு 25 நாட்டுக்கு போயிருக்கேன் சார், சத்தியமா போன வாரம் துபாய் போனேன். என்னோட அப்டேட்ல பாக்குறவங்களுக்கு தெரியும், 25 நாடுகள் மேல போயிருக்கேன். நான் சத்தியமா சொன்னேன், உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்ல, அரபு சுல்தான் இல்ல, பில்கேட்ஸ் இல்ல, ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அவனா இல்ல. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் வாழ்றானோ அவன் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரன் தன் சொந்த மண்ணில் வாழ்ந்த அவனை விட கோடீஸ்வரன் உலகத்துல வேற யாருமே கிடையாது சார். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்கள் நான் பார்த்திருக்கேன், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள பார்த்திருக்கேன். அப்படி சம்பாதிக்கிறவங்க கூட தன் சொந்த ஊரையும் சொந்த மண்ணையும் அம்மாவையும் நேர்த்து ஏங்காத ஆளே கிடையாது. ஏன், அந்த அம்மா கொடுக்குற சாப்பாடு ருசி உலகத்துல வேற எங்கேயுமே வராது சார். எத்தனை பைசா ஹோட்டல் சாப்பிட்டாலும், எத்தனை பைசா ஹோட்டல் சாப்பிட்டாலும் வராது இல்லைங்களா. அதுக்குன்னு கடைசி உருண்டை ஒன்று வச்சிருக்கோம், அம்மா தான் அம்மா. இப்போ உண்மை இல்லை, வாழ்க்கை எது தெரியுங்களா, ஒரு அப்பா அல்வா வாங்கி வந்தாரு, ரெண்டு பசங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்து தம்பிட்ட கொடுத்து அண்ணன் போய் கொடுறா அப்படின்னாரு. யூரோப் அண்ணனுக்கு அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், அப்ப நீ சாப்பிட்றா, இவ்வளோ தானா அவனுக்கு கொடுக்கும் போது இவ்வளோ பணம் கேட்டவன், அவன் சாப்பிடும்போது இவ்வளோ தானா. இதான் வாழ்க்கை. எப்பவுமே நீங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கணத்தை யோசிச்சு பார்த்து போகணும், அடுத்த விஷயத்துக்கு போகணும். இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு சார். சமூகத்தினுடைய மரம் எது தெரியுமா, தமிழனுடைய அறம் எது தெரியுமா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. தமிழ் நிலத்தை ஐந்தா பிரிச்சா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தை ஐந்தா பிரிச்சா, வீசுகின்ற காற்றை நான்காம் பிரித்தான், வடக்கிருந்து வீசினால் வாடை, தெற்கிருந்து வீசினால் தென், கிடைக்கிறது வீசினால் கொண்டல், மேற்கு வீசினால் கோடை, நான்காம் பிரிச்சா,
முத்தமிழை மூன்றா பிரிச்சா, இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை மூன்றா பிரிச்சா, அகம் புறம் என்று வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சா, ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் தமிழன். ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானால் விளக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை இழந்து விடக்கூடாது என்று ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தவன் தமிழன். நல்லா ரசிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். சில பேர் ரசிக்க மாட்டாங்க, அப்படியே பார்ப்பான். பேசு பேசு பேசு, பெரிய காமெடி இல்ல அது. ஒண்ணு இல்ல, ஒரு விழுப்புரம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி பண்ணேன், ஒருத்தர் என் பேச்ச ரசிக்கிறார். ஒன்று பட்டால் உண்டு வாழ்வனே அப்படின்னு, ஒற்றுமை நீங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ அப்படின்னு, உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு. அப்பதான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயா நரம்பு தளர்ச்சியம், அவரை போய் முக்கால் மணி நேரம் ரசிகர் நினைச்சு பேசிருக்கீங்க. அது கூட பரவாயில்ல, ஒரு சில இடங்கள் நீங்க ஒரு சில இடங்கள் நீங்க உசாராங்க. ஒரு தேர்தல் போனா ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்கார விடாது, உட்காந்த கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டு வாங்க. நான் இப்ப இந்த படம் டான் ஒரு படம் வச்சு பாத்திருக்கீங்களா, சிவகார்த்தியின் படம், அந்த படம் பார்க்க போயிருந்தேன். இந்த பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தா நம்ம கேட்கவே, சமுத்திரக்கணி அப்பதான் சைக்கிள்ல வர்றாரு, ஃபர்ஸ்ட் சீன் இவன் சொல்லிட்டான் சமுத்திரக்கணி செத்து போயிடுவாருன்னா, அதான் அந்த படத்துல கடைசி சீன். அவர் எப்ப சாவாருன்னு நான் படம் பார்த்துருந்தேன். படம் விளக்குமா சார், ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்கே உட்கார கூடாது, வாஷ் மெஷின் பக்கத்துல ஒரு சீட்டு போடுவாங்க, எங்க உட்கார கூடாது. ஏன்னா சில பேர் கையை கழுவா, சில பேர் வாயை கழுவா, சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான், போகும்போது தண்ணீர் நிறுத்தி வச்சிருப்பான். இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, நல்ல விஷயம் கேட்கிற நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காத நம்ம பக்கத்துல உட்காரப்படாது. நீங்க ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லிட்டா அந்த கருப்பண்ண சிரிக்கிற, நீங்க சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலாம் அதுக்கு பேர் முகர கட்டை. மனுஷன் இயல்பா இருக்கு, நீங்க நீங்களா இருக்கு சார், யாருக்காக நடிக்காதீங்க, நடிச்சா ரொம்ப நாள் நடிக்க முடியாது. நீங்க நீங்களா இருங்க, நீங்க நீங்களா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சார். ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி சார் ஆப்பிள் ஆகும், ஒரு ஆப்பிள் எப்படி கொய்யாப்பழமாம், கொய்யாப்பழம் எப்படி ஒரு மாம்பழமாம், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை நல்லாவே இருக்காது, கரும நல்லாவே இருக்காது. ஆரஞ்சு பழம் தனியா இருக்கு, ஆப்பிள் தனியா இருக்கு, கொய்யா பழம் தனியா இருக்கு, ஒண்ணு ஒண்ணுக்கு தனித்தனி டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரிதான் சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியான வீரியம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடி, அதுதான் உங்க வாழ்க்கை சார். எல்லாரும் கிளக்க, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யாரும் பேஷண்டா இருக்குது, மேடம் டாக்டர் ஆகிட்டாங்க நல்லா படிச்சாங்க விட்டுருங்க, யாரு பேஷண்டா இருக்குது யோசிச்சு பாருங்க சார். நான் சொல்லுவா, கொரோனா காலம் உண்மையா நடந்தது சொன்னேன், எதார்த்தமா சத்தியமான உண்மையை சொன்னேன். கொரோனா காலம் என் மனைவி இப்பெல்லாம் சமைச்சு தட்டுல போடுறது இல்லை, எல்லாம் நெட்ல தான் போடுது இல்லைங்களா, சமைச்சு எல்லாம் நெட்ல. எங்க வீட்டுல கார குழம்பு சிக்கன் குழம்பு அது ஒரு புகார் இருக்கட்டும், சமைச்சிருந்தா சாப்பாடு ஒரு மணிக்கு சாம்பார் தான் வச்சிருந்தா, சாப்பிட போனா உப்பு இல்லை உரப்புல ஒண்ணுமே இல்லை. என்னடா இது சாம்பார்னு கேட்டேன் கொஞ்சம் கோபமா, அவ்வளவுதான். ஏன்னா வழக்கமா அப்படி கேட்க மாட்டேன், என்ன பட்டுனு பொட்டி எடுத்து போயிடுவாங்க. இது கொரோனா காலம், பஸ் போடு ட்ரெயின் போடு, அங்கேருந்து யாரும் வர முடியாது, ஏன்னா இ பாஸ் கிடைக்காது. அந்த ஒரே நம்பிக்கையில திட்டினேன் சார், போன எடுத்து யாருக்கும் பேசியிருந்தேன் சரி, அவங்க அம்மாட்ட தான் பேசியிருப்பான்னு நினைச்சிருந்தேன் சார். ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, உப்பு இல்லை உரப்பு இல்லை டேஸ்ட் இல்லைன்னு சொன்ன பழனி சார் நீங்க தானா, ஏறுங்க உங்களுக்கு கொரோனா இருக்கு, செக் பண்ண கூட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு காமெடியே தெரியுதுல்ல, உண்மையாவே என்ன கூட்டு போயிட்டாங்க கொரோனா இருக்கு. நான் அஞ்சு நாள் அட்மிட் ஆயிருந்தேன், பெரிய விஷயம், அஞ்சு நாள் உண்மையாவே கொரோனா இருந்துச்சு எனக்கு, அஞ்சு நாள் அட்மிட் ஆயிருந்தேன் சார். நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க, பத்து மணிக்கு மேல நர்ஸுக்கும் டாக்டருக்கும் ஜோக் சொன்னேன், உண்மையா சார், சத்தியமா போய் சொல்லு. நான் ஏன் தெரியுமா, அவங்க பத்து மணிக்கு மேலதான் அவங்க ரிலீவ் ஆவாங்க, சாப்பாடு ஓபன் பண்ணிட்டு என்ன கூப்பிடுவாங்க, நான் பக்கத்தில் இருப்பேன், வாங்க சார் வாங்க, இவ்வளவு நான் பேசுறது போட்டு கவர் பண்ணி உட்காந்துருப்பேன், உட்காந்து பேசுங்க சார், ஏதாவது சொல்லுங்க சார். ஏன் மேடம் அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு சார், இதோட வாழ்ந்து வாழ்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் இல்லைன்னா அவர் வந்து ஆக்சிஜன் வைக்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் போயிட்டார்னு அர்த்தம். ஆனா நம்மகிட்ட அப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் ஆக்சிஜன் பெட்டுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஏன் நம்ம பயந்துருவோம்னு யோசிச்சு பாருங்க, அந்த கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் எவ்வளவு கை தட்டினாலும் பார்த்தாரு, அவ்வளவு அவ்வளவு அற்புதமா பணியாற்றினாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த மனித நேயம், அந்த நேச்சர் யார் பேருக்கு நம்ம இன்னும் இருக்கு, யோசிச்சு பாருங்க, அது இருக்கு சார். அப்ப எவ்வளவு நம்ம ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியில வாழணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு சார், யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம் நம்ம,
அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தை பச்சம் ஒரு ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம் மிஸ் என்ன போயாது இந்த குழந்தை உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லுகிற மனிதாபிமானம் நம்ம தமிழ்நாட்டுல சத்தியமா இருக்கு சார். அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. என்ன படிச்ச என்ன புரிஞ்சுக்கலாம், இப்ப எல்லாம் கத்துக்கிறோம். அப்ப வாழ்க்கைய நீங்க எங்க எதை கொண்டு செலுத்த போறீங்க, எதை எதை கொண்டு பயணிக்க போறீங்க சார்? உங்களுக்கு ஒரு லிசிபஸ் ஒரு அறிஞர் அவன் போய் ஒருத்த கேட்டான், வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சிலை இருக்கு சார், காதலுக்கு சிலை இருக்கு, வீரத்துக்கு சிலை இருக்கு, மிகப்பெரிய அறிஞர்களுக்கு சிலை இருக்கு, வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏதாவது சிலை இருக்கான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் ஒரு சிலை செஞ்சு வைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு வந்தான், ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தான். அந்த சிலை எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு பாறையில ஒத்த கால ஊனி நிக்கிறான், அவன் கையில ரெண்டு கத்தி கொடுத்துருக்கான், தோல்ல ரெண்டு சிறைகள் வச்சிருக்கான், முன்பக்கம் வழுக்கையா இருக்கு, முன்பக்கம் ஒரு குடும்பம் இருக்கு, பின்பக்கம் வழுக்க இருக்கு. இப்படி ஒரு சிலை காமெடியா இருந்துச்சு. இவன் கேட்டான், இதுக்கும் சந்தர்ப்பத்துக்கும் வாய்ப்புக்கும் என்ன சம்பந்தம்னா, நான் சொல்றேன், இந்த ஒரு தாவரல் ஓடிட்டாலே உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான் கிடைக்கிறது என்றால் கூட உன் தா விரலை ஊனி அங்கே நின்று கொள், கவலைப்படாதே, அது பெரிய வாய்ப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த வாய்ப்பையும் விட்டுறாரு. சரி, ஏன் இறக்கை கொடுத்தனா, நீ பறப்பதற்கு எந்த நேரமும் தயாராகவே இரு, உழைப்பதற்கு தயங்காத, போறதுக்கு தயங்கவே தயங்காத. சரி, ரெண்டு கத்தி ஏன் கொடுத்துருக்க அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தை நாம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். கத்தி அப்படிப்பட்டதுதான், காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், கொலையும் செய்யலாம். அதனால அப்படி வச்சுக்கோ. சரி, முன்பக்கம் எதுக்கு குடுமை கொடுத்த, பின்பக்கம் எதுக்கு வழுக்க கொடுத்தனா, வாய்ப்பு என்று ஒன்று வருகிற போது முன்பக்கம் தாவி பிடிச்சிக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அது வழுக்கிட்டே போயிருமா. நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணினா அது கண்டிப்பா என்ன பண்ணும், உன் கையை விட்டு போயிடும். அது நாளைக்கு என்பதே கிடையாது சார், நாளைக்கு இந்த உலகத்தை கிடையாது. இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் நல்ல ஒன்னு சார் உதாரணம் சொல்றேன். ஒரு காவிய கவிஞர் வாலி இருக்கார், அவர் எழுதினார், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கிற முறையில் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான்னு எழுதினார் வாலி. ஊக்கி விருப்பம் கூட தேக்கி விற்பான்னு எழுதினார் வாலி. வாலிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சேகர்னு பேரு, குடியாத்தத்துல சேகர்னு ஒருத்தர், அவர் வந்து கேட்டார், என்ன கேட்டார்னா, சார் எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துலாம் பினான்சியர் கிடையாது, ஒரு செட்டியார்க்கு கையெழுத்து போட்டு யாரோ ஒருத்தர் ஜாமீன் கொடுத்தா வாங்கணும். அவர் சொன்னார், ஒரு பழைய ஆஸ்டின் கார் வருது, அதை வேணா உங்களுக்கு வாங்கி தரேன், சைன் போடணும்னா அவர் வேணான்ட்டார். கடைசி வரைக்கும் அவர் கார் வாங்கியன்னு சொல்ல, இவர் பைக் வாங்கிக்கிறான்னு சொல்ல, ரெண்டு பேரும் மோதி கடைசியில கார் வாங்கல, பைக்கு தான் வாங்கினாங்க. இது வரைக்கும் கதை, அது கீழே எழுதுன. அவன் அப்பன் வாங்கவில்லை ஒரு கார், அவன் மகன் வாங்கினான் இரண்டு கார். அது சாதாரண கார் அல்ல, உலகமே உயர்ந்து போட்டுக்கிற ஆஸ்கார், அவன் தான் ஏஆர் ரஹ்மான் எழுதுன. ஏன் சொல்றேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், ஒன்பது வரைக்கும் படிச்ச ஒரு பையன் இசையில் ஆர்வம் வருது, அந்த இசையை தெரிந்து கொண்டு உலகம் முழுவதும் தன்னுடைய கோலை ஓச்சுக்கிறார். ஆனால் கொஞ்சம் கூட சர்வமும் கற்ற ஏஆர் ரஹ்மானுக்கு கர்வத்தை பத்தி கக்கவே இல்லை சார். எந்த காலத்திலும் கர்வம் இல்லாத ஒரு மனிதன் ஏஆர் ரஹ்மான். எஸ்பிபி சார் ஒரு விஷயம் வார்த்தை சொன்னார் ஏஆர் ரஹ்மான் பத்தி, என்ன சொன்னார் தெரியுமா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஏஆர் ரஹ்மான் எப்போது பறித்து விட்டார், அவர் கால்கள் இன்னும் தரையிலேயே இருக்கிறது சொன்னார். அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம ஜெயிச்சுட்டோம்னா ஒரு தலக்கணம் கூடவே வரும், நம்ம பெருசாளு, நம்ம பெரியவங்க. ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல வானம் தொட்டு விடும் தூரம் தான் நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தேன். ஏன் வானம் தொட்டு விடும் தூரம்னு சொன்னேன், எதுவுமே நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனிதன் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லைங்க, நம்பிக்கையை சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான் இல்லைங்களா. நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழலாம், எதையுமே நடக்கும் நம்பணும் இல்லைங்களா. எப்ப இதெல்லாம் நடந்து யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே இவ்வளவு பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க நம்பிக்கை யாரு, நீங்க தான். உங்க பெற்றோர்களுடைய நம்பிக்கை யாரு, நீங்க தான். என் பிள்ளை எப்படியாவது இந்த சமுதாயத்துல வேலை வந்துடணும்னு நம்புகிறது தான் பெற்றோருடைய வேலை. அதனாலதான் இந்த உலகத்துல சார் ஒன்னே ஒன்று சொன்னேன்,
வாழ்க்கையில வந்து நீங்க நிறைய பண்ண வாழ்க்கைங்கிற சொல் இருக்குல்ல தமிழ் சொல், அதுவே அற்புதமான சொல். லைஃப் அப்படி இருக்குமான்னு தெரியாது. வாழ்க்கைங்கிற சொல்ல பாருங்களேன், வாழ்க்கை வா, வாழ்க்கை சொல்லிச்சா வா. அடுத்த சொல் இல், வாழ். வாழ்க்கைய நான் வர சொன்னேன், வாழ சொன்னேன், எப்படி வாழ்றதுன்னு கேட்டாங்க. கடைசி கையை வைத்துக் கொண்டு வாழ், நம்பிக்கையை வைத்து வாழ். வாழ்க்கையில வர சொன்னேன், வாழ சொன்னேன், கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னேன், எப்படி வாழணும் அந்த சிறப்பு ஒற்றி இழ எடுத்துருங்களேன். வாக்கை காப்பாற்றி வாழ். வாக்கை நீ என்ன சொன்னியோ அதை காப்பாற்றி வாழ். சரி, வாழ்க்கையில வர சொன்னேன், வாழ சொன்னேன், வாக்கை காப்பாற்றி வாழ சொன்ன, அப்படி வாழ்ந்தா என்ன கிடைக்கும்னு கேட்டா, முதல் எடுத்து வா, கடைசி எடுத்து கை, வாவி வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று தமிழ் சொல். என்னைக்குமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இப்ப நாங்க சாப்பிட்டு பேசிக்கும் போது சொன்னோம், படித்து முடித்த ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள் கல்வி சொன்னாங்க. படித்து முடித்த ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள், படித்து கொண்டே இருக்கிற ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைக்கலன்னு சொன்னோம். நம்ம படிக்கணும். நீங்க பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார், நீங்க என்ன தப்பு சொன்னாலும் உடனே கூகுள்ல பார்ப்பாங்க, கரெக்டா சொல்றாரு அது மேடம், தப்பா தானே சொல்லியிருக்கேன் மேடம், இது தப்புன்றுவான் மாணவ முதல் வரைக்கும் போயிடும். அதனால எப்பவுமே நாம கிளியரா இருக்கும். இன்னைக்கு பசங்க ரொம்ப அறிவா இல்லைங்க, எங்க இங்க நான் ஸ்கூல்ல வேலை பார்த்த காலத்துல ஒரு டூர் எங்க போறோம், மகாபலிபுரம். ஒரு பையன் வரலன்ட்டான், ஒரு காசு இல்லை பொறுக்கிட்டு நாங்க வேலை கூப்பிட்டு, தம்பி காசு இல்லைன்னா பரவாயில்லடா நான் தர்றேன், என்ன 500 ரூபாய் தானடா நான் தர்றேன், காசெல்லாம் வச்சிருக்கேன் ஆனா வரமாட்டேன். ஏன்டா வரமாட்டேன்? அவன் தெளிவா சொன்னான், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கூட்டு போவீங்க, சனி ஞாயிறு மகாபலிபுரத்தை சுத்தி காட்டுவீங்க, திங்கட்கிழமை வந்தோடனே மகாபலிபுரம் பற்றி கட்டுரை வரைக்கன்னு சொல்வீங்க. தமிழ் எனக்கு சரியா வராது, நான் தப்பு தப்பா எழுதுவேன், என்னை அடிப்பீங்க, என் காசு வாங்கிட்டு என்னையே அடிப்பீங்க சார் நீங்க, அதுக்குதான் என்ன கூட்டு போறீங்களான்னு கேட்டான். எப்படி யோசிக்கலாம் பாத்தீங்களா? இன்னைக்கு பசங்க பெரிய அறிவாளி சார், நீங்க பாருங்க 95 மார்க் வாங்கும் பொம்பளை பிள்ளைங்க ஆளும். அந்த 5 மார்க் நம்ம பையன் 5 மார்க் தான் வாங்கிருப்பான், அதுக்கே சரிப்பா ஒண்ணுமே எழுதுல முட்டைக்கடை 2 5 மார்க் போட்டுக்கலாம். யார் இந்த முட்டைக்கடை வாத்தியா? நான் தான். இன்னும் சில பேர் இருக்கான், அந்த பிள்ளை அழுது சார், இதை வேணா கொடுத்துருங்க சார், அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா, எந்தெந்த மூலப்பொருளை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கலாம் எந்தெந்த மூலப்பொருளை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அந்தந்த மூலப்பொருளை பயன்படுத்தி தயாரிக்கலாம். ஒரு பள்ளி கிடந்தது அந்த காலத்துல நமக்கு அவ்வளவு ரோசம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல நடந்தது என் நம்பர் வருமா வராதான்னு எங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்,
அதனால எங்க அம்மா என்ன பண்றது, நீ உங்க அக்கா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா எங்க அப்பா அங்கதான் வரமாட்டாரு, எங்க மாமாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு அடிச்சு, அதனால அங்க போயிரு. ஒருவேளை பாஸ் பண்ணா வா, பெயில போனா வராது. எங்க அம்மா என்ன சேஃப்டி லாக்கர்ல வைக்கிறது, அங்கேயே இருந்து அதே மாதிரி மாலை மணல என் பேப்பர் நம்பர் வந்தாரு. எங்க அப்பா ஊர் ஃபுல்லா தேடுறாரு, என்ன ஊர் ஃபுல்லா தேடுறாரு, எங்க எங்க போயிட்டாங்க செல்வப்பன். அவர் என்ன சேவகுமாரி, அவரும் அப்படித்தான் இருப்பாரு, தேடுறாரு ஊரெல்லாம். அடுத்த நாள் காலையில என்னுடைய நம்பர் வந்துச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, மார்க் வந்துச்சு, நான் ஓரளவு படிப்பேன். இந்த படிக்கிற பசங்க ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க, எப்பவுமே எப்படி தெரியுமா, எப்பயுமே புத்தகம் வச்சிருப்பான் சில பேர், அவன் எனக்கு பிடிக்காது, படிக்கவும் மாட்டான், படிக்கமா நடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் கடைசியா ஒரு ரெண்டு மாசம் நல்லா படிச்சேன், மார்க் வாங்கிட்டேன் ஓகேங்களா, 403 மார்க் ஏதோ வாங்கினேன். எங்க அப்பா வந்து பார்த்துட்டு 403 தானா, 403 எப்படி வாங்கினான். எங்க அப்பா சொல்றாரு, வாத்தியார் இவன் பண்ணி வெள்ளம் பையன் கிளாஸ்லயே படிப்பான், அவனா இருக்கும் பாருங்க வாத்தியார், இல்லைங்க இருந்தாங்க அப்படியா, சரி வாங்கிட்டேன். ஒரு வார்த்தை கூட என்ன பாராட்டல, ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன பாராட்டல. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா, ஊருக்குள்ளா சொன்னாரு, என் பையன் 400 மேல மார்க் வாங்கிடுவா, 400 மேல மார்க் வாங்கிடும் ஊரெல்லாம் சொன்னாரு. தவிர ஏன்ட்டு சொல்லு, அதான் அப்பா எப்பவுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படிதான் இருக்கும். அவனு சொல்லவா, இறந்து போன நான் முத்துக்குமார் கவிதையில சொன்னாரு, கோயில்ல சாமி கும்பிடுறப்ப சின்ன பசங்களுக்கு சாமி தெரியாது, அப்பா தான் தோல்ல தூக்கி சாமி அனுப்பாரு, சாமியை பார்த்துக்கிட்டான்னு இறந்து போன நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளிலே நீ சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமி மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்க்கிறோம் எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் சார் நம்ம கம்ப்ளீட்டான வாழ்க்கை. உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் பண்பாடை மறக்காமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம். என்ன அவர் சார் சொன்ன மாதிரி, 12th ஃபர்ஸ்ட் வந்துதான் நம்ம பெரிய ஆளு, 10th ஃபர்ஸ்ட் வந்தா இல்லை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் இதுல இருந்து முயற்சி பண்ணா வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் எந்த இடத்தில் இருந்தும் நீ மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் நீ பெரிய ஆளா வந்துடலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா. இப்ப நம்பிக்கை தான் வாழ்க்கை மிக முக்கியமான விஷயம், நம்பிக்கை தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். என்னைக்குமே பயப்படாத சாதாரண மனிதர்கள் சாதிப்பதற்கான உலகம் தான் இது. அதனால ஒரு பெரிய ஸ்கூல்ல நீ படிச்சுட்டு இருக்க, மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப JKN இங்க தெரியும், இப்ப மெட்ராஸ்ல தெரியாது வச்சுங்களேன், ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு எல்லாமே தெரியும், அமெரிக்கா எங்க இருக்கு மேப் குறிச்சிருவாங்க, ஆஸ்திரேலியா எங்க இருக்கு குறிச்சிருவாங்க, தைவான் எங்க இருக்கு குறிச்சிருவாங்க, வீட்டுக்கு எப்படி போவ வேன் வச்சு சாப்பிடுவாரேன், அவனுக்கு வீடு இங்க போக தெரியாது. ஆனா நம்ம பையனுக்கு நீங்க இங்க இருக்க நம்ம ஸ்கூல் பசங்க ஒருத்தர் கேட்டுமே, உன் பேர் என்ன, இவன் திருப்பி கேட்பான், உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, என்னடா அப்படி பேசுற, நான் அப்ப வேற அப்படி பேசுறது, எங்க அப்பா இங்கதான் இருக்காரு கூட்டு வா. எப்பவுமே கேள்விக்கு பதில் சொல்வதல்ல நண்பர்களே அறிவு, கேள்விக்கு திரும்ப கேட்பதுதான் அறிவு, மறந்துடாதீங்க. கேள்விக்கு பதில் சொல்வதல்ல அறிவு, யார் வேணாலும் மேல வரலாம் சார், முயற்சி மட்டும் இருந்தா போதும், முயற்சி தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம், தெளிவான முயற்சியா இருக்கணும். நீங்கள் எல்லாம் தெரிந்த பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்லி தயவு செய்யுங்க, உங்களுக்கு பிரியங்கா நல்லா தெரியும் தானே, அதெல்லாம் வெளிநாட்டு போனுச்சுன்னா ஒரு பாக்ஸ் நிறைய தீனி வாங்கிட்டு வந்து திங்கும், அதை எப்படியும் ஏர்போர்ட்ல செக் பண்றதுக்கு 30 மணி நேரம் ஆகும் செக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால சும்மா செக் பண்ணுவாங்கல்ல, எல்லாத்துலையும் ஏதாவது வச்சிருக்காங்களா கடத்துறாங்களா செக் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு 11 மணி இருக்கும், பிரியங்கா வந்து எனக்கு கால் அடிக்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கேன், சார் பண்ணேன அப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க, நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், என்னுடைய செக்கிங்க 10 நிமிஷம் முடிச்சுட்டாங்க, ஒரு மேடம் அவங்க தான் கொடுங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க ஏர்போர்ட்ல செக்கிங் முடிச்சதுக்கு ஏன் நமக்கு போன் பண்றாங்க அப்படின்னு நான் அவங்க போன கொடுத்தேன், சார் நான் சரண்யா பேசுறேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. என்னம்மா என்ன விஷயம், அங்கதான் ஒர்க் பண்றேன், ஆமா அங்கதான் ஒர்க் பண்றேன்,
என் ஸ்டூடெண்ட் சரண்யான ஒரு பொண்ணு ஏர்போர்ட்ல செக்கிங் ஆபீசரா இருக்கு. இந்த இந்த ஆள் வந்தோடனே இவங்க கேட்டோடனே ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, சைன் போட்டிருக்க அந்த பொண்ணு பத்து நிமிஷத்துல செக் பண்ணி பரவாயில்லையம்மா என் ரசிகையான்னு இங்க கேட்டிருக்காங்க. நான் பழனிசாருடைய ஸ்டூடெண்ட் மேடம், அதனால உங்களுக்கு ஈஸியா செக்கிங் முடிச்சுட்டேன்னு சொல்லிச்சாங்க. உலகத்துல ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய பெருமை எது தெரியுமா, உலகம் முழுவதும் நமக்கு அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, உலகம் முழுவதும் இருப்பாங்க, அது மிகப்பெரிய பெருமை எனக்கு. நான் நிஷாவும் கனடா போனோம், கனடாவுக்கு போனோம். நிஷா ஒரு அற்புதமான எம்பிஏ ஸ்டூடெண்ட், ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாது, ரஜினிகாந்த் படத்திலேயே நடிக்கிறான் கொடுத்தோம், கனடா வரைக்கும் இருக்கிற டிக்கெட்டையும் சேர்த்து கொடுத்துட்டா. நிஷா அப்படி கொடுக்க கூடாது, போர்டிங் பாஸ் கொடுத்துட்டா. இவனும் டெல்லியில பார்த்து தெரியாம வாங்கி கிழிச்சிட்டு அவன் பாட்டு எடுத்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிஷாவுக்கு தெரியுது என்ன இல்ல, அந்த போர்டிங் பாஸையும் கொடுத்துட்டோம். டென்ஷன் ஆயிட்டான். அப்ப அங்க இருந்த ஒரு ஏர் ஹோஸ்டஸ், டோன்ட் வரி மேடம், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே, அங்க போய் வாங்கிக்கலாம்னா பேசி என்ன கேட்கணும் போய் போய் அங்க நின்ன உடனே, ஹலோ மேடம், அதான் இங்கிலீஷ் பேசுறேன் மேடம், நான் கோயம்புத்தூர் பக்கத்துல சிறுமுகைன்னு ஒரு ஊரு, சிறுமுகை எங்க இருக்கு, நெதர்லாந்து எங்க இருக்கு, சிறுமுகைன்னு ஒரு ஊரு, நெதர்லாந்துல இருக்கிற செக்கிங் ஆபீசர் யாரு, சிறுமுகையில இருக்க ஒரு சாதாரண பையன், அதுதான் சாதனை. எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மேடம் காப்பி வாங்கி கொடுத்தான். எதுக்கு சொல்றேன்னா, எதையுமே நீங்க உங்களால் சாதிக்க முடியும். அதனால யாரை பத்தி கவலைப்படாதீங்க. எந்த வாழ்க்கை யாராவது உங்களை டிஸ்கிரைப் பண்ணா முதல்ல அவன் நட்பை கட் பண்ணுங்க. ஒருத்த போய் சொன்னானா, கடலே கடலே நீ பெருசா இருக்கிற, ஆனா உப்பு மட்டும் உன்ட்ட இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய நல்ல நீளா இருப்ப. மயிலே மயிலே நீ ரொம்ப அழகா ஆடுற, ஆனா உன் குரல் தான் கேவலமா இருக்கு. குயிலே குயிலே நீ ரொம்ப அழகா பாடுற, ஆனா நீ இன்னும் கொஞ்சம் சிகப்பா இருந்துக்கலாம். இப்ப அந்த மூணும் சேர்ந்து மனுஷனை பார்த்து சொல்றான், மனிதா மனிதா நீ ஒருத்தன் இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்கிற, அந்த நிறைகளை பார்க்க தெரிந்தால் நீ எவ்வளவு அழகா இருந்திருப்பேன்னு சொல்றான். எப்பவுமே குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. குறைகளை குறைக்க பார்ப்பதல்ல, குறைகளை மறைக்க பார்ப்பதல்ல வாழ்க்கை, குறைகளை குறைக்க பார்ப்பது தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வாழ்க்கை சமமானது, எனவே போராடுங்கள், வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள். எல்லா வளமும் உங்களுக்கு சேர, மிக அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்த்துருக்கீங்க, ரொம்ப அட்டகாசமான ஒரு பள்ளிக்கூடம், நிறைய வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ரெண்டு விஷயம், ஒன்று ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் பண்ணுங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுங்க, ரொம்ப அட்டகாசமான விஷயம் சரிங்களா. ரெண்டாவது விஷயம், அந்த டிஸ்பிளேல எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து காமிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் முகத்தை பார்த்தா ஆனா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பியா இருக்கு இல்லைங்களா. சோ நீங்களும் வரலாற்று வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி, வாழ்க்கையில எல்லா வளமும் நிலமும் கிடைக்கணும். என்னைக்குமே பயம் என்பது ஒரு வாழ்க்கையில வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன்,
கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபட வராத நட்பு பற்றாத பழமை குண்டாத கிழமை கண்டுபிடிக்கலாம் உடனும் சரியாத மனமான் மகளா மனைவியின் தவறாத சந்தானமும் தாராத கிட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் தொலையாத இந்தியமும் கோணாத போல ஒரு துன்பமிடாத வாழ்வும் இறைவனின் பாதத்தை அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பண ஓடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்த நம்முடைய முதல்வர் ரம்யா மேடம் அவர்களுக்கும் மிக அருமையாக இங்கே இருந்த கரஸ்பாண்டன்ஸ் மற்றும் ஓம் சரவணன் சார் அவர்களுக்கும் மிக அருமையாக ரசித்து கேட்ட மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்களை நினைய வைத்து சிந்தனை சிதறல்களை சிரிப்பு ஒளியால் எங்கள் மனதில் விரைத்து தன்னம்பிக்கையோடு மனித நேர்த்தியும் விடாமுயற்சியும் அழகு தமிழில் அருமையான சொற்பொழிவை கொடுத்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். The founder of success is work. The master of success is ambition. The success of children is common sense. The baby of success is an opportunity. Success is weak and its secret is wealth. It stands for those who labored it to save up the fruits of their labor. I cordially invite our decorous correspondent madam, Srimati N. Selvamarai, to distribute the prizes to the winners. UKGA Tamil Tourist Training First,
ஜீவித் வெங்கட் விஎஸ் யுகேஜி பி தமிழ் ஸ்டோரி டெல்லிங் செகண்ட் பவின் டி யுகேஜி சி தமிழ் ஸ்டோரி டெல்லிங் தேர்ட் சர்னீஷ் ஏ யுகேஜி பி இங்கிலீஷ் சயின்ஸ் காம்படிஷன் செகண்ட் தர்னீஷ் என் யுகேஜி பி இங்கிலீஷ் சயின்ஸ் காம்படிஷன் தேர்ட் ஹரிபாலா எஸ் யுகேஜி சி இங்கிலீஷ் சயின்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சஞ்சீவ் டி யுகேஜி சி இங்கிலீஷ் சயின்ஸ் காம்படிஷன் செகண்ட் தீர்த்தராஜ் எஸ் ஜே யுகேஜி சி சயின்ஸ் காம்படிஷன் தேர்ட் கார்த்திகாயன் ஃபர்ஸ்ட் பி இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் பசங்க காம்படிஷன் தேர்ட் தியா ஏ ஃபர்ஸ்ட் சி இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் சிங்கிங் காம்படிஷன் செகண்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் சமிருதிகா பி ஃபர்ஸ்ட் ஏ இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் கிராப் காம்படிஷன் செகண்ட் டிராயிங் காம்படிஷன் செகண்ட் சரவணன் ஜி ஃபர்ஸ்ட் பி தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் சத்யசீலன் பி ஃபர்ஸ்ட் பி தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் பிரதீக்ஷா ஏபி ஃபர்ஸ்ட் சி சிங்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சத்யகுமாரன் எம் ஃபர்ஸ்ட் பி பசங்க காம்படிஷன் ஃபர்ஸ்ட் திருக்குறள் காம்படிஷன் செகண்ட் சிங்கிங் காம்படிஷன் தேர்ட் வேந்தர் ஏபி ஃபர்ஸ்ட் சி தமிழ் ஃபைண்டிங் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கவிதா சவித்ரா எஸ் ஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஏ திருக்குறள் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபைண்டிங் லெட்டர்ஸ் செகண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் தேர்ட் நிகிதா ஏ ஃபர்ஸ்ட் பி தமிழ் ஃபைண்டிங் லெட்டர்ஸ் தேர்ட் திருக்குறள் காம்படிஷன் தேர்ட் அஸ்வந்த் எஸ் ஃபர்ஸ்ட் பி டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ரேகனா ஏ ஃபர்ஸ்ட் பி டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சிவா பி ஃபர்ஸ்ட் ஏ டான்ஸ் காம்படிஷன் தேர்ட் யஸ்வந்த் இ ஃபர்ஸ்ட் சி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் செகண்ட் மோஹின் பி கிராஃப்ட் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் கிரிதரன் கே கவிதா கே செகண்ட் பி இங்கிலீஷ் சென்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சிங்கிங் காம்படிஷன் செகண்ட் திருக்குறள் காம்படிஷன் தேர்ட் பசல் காம்படிஷன் தேர்ட் யுவாஸ் டேனியல் செகண்ட் பி திருக்குறள் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் தமிழ் ஃபைன் லெட்டர்ஸ் செகண்ட் காரிஷன் பி செகண்ட் பி பசல் காம்படிஷன் செகண்ட் இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் ஆஷ்வின் கே செகண்ட் ஏ தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் ஆர்ஷா பிரதாப் ஆர் பி செகண்ட் ஏ பசல் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டிராயிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் மேத்ஸ் காம்படிஷன் செகண்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் தமிழ் ஃபைன் லெட்டர்ஸ் தேர்ட் மௌலிகா ஸ்ரீ பி எஸ் செகண்ட் ஏ சிங்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டான்ஸ் காம்படிஷன் தேர்ட் அக்ஷரா எம் செகண்ட் ஏ சிங்கிங் காம்படிஷன் தேர்ட் மௌலிக் செகண்ட் பி ஃபைன் தமிழ் ஃபைன் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மௌகிஷ் ஆர் செகண்ட் பி டான்ஸ் காம்படிஷன் செகண்ட் தேஜஸ்வினி செகண்ட் பி திருக்குறள் காம்படிஷன் தேர்ட் அவினிஷ் ஜே எஸ் அவந்திகா பி ஜீவிகா எஸ் பூர்ணா ஸ்ரீ ஜே விதன்யா எஸ் பி தேர்ட் ஏ தமிழ் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் அனுஸ்ரீ டி ஏ தேர்ட் ஏ தமிழ் ஸ்பீச் செகண்ட் தரணிஷ் ஜே தேர்ட் ஏ தமிழ் ஸ்பீச் தேர்ட் புகலினி பி தேர்ட் பி இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் திருக்குறள் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபைண்டிங் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் யோகேஸ்வரன் கே பி தேர்ட் ஏ இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் விதன் எஸ் தேர்ட் ஏ சிங்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சஞ்சனா பி தேர்ட் ஏ சிங்கிங் காம்படிஷன் செகண்ட் தேர்ட் பி டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சிங்கிங் காம்படிஷன் தேர்ட் கார்த்திகா எம் தேர்ட் பி தமிழ் ஃபைண்டிங் லெட்டர்ஸ் தேர்ட் வர்ஷா ஸ்ரீ எஸ் ரக்ஷா ஐ மணிகண்டன் பி ஸ்ரீநிதா எம் கிஷோர் எஸ் சுஜன் எஸ் கவிங்கையா போட்டியில் தமிழ் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் திருக்குறள் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் செகண்ட் கிளாஸ் ரீடிங் செகண்ட் தனுஷா போட்டியில் தமிழ் ஸ்பீச் செகண்ட் ரோஹித் பி போட் பி கிராஃப்ட் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் கார்த்திகா ஏ எஸ் போட் பி தமிழ் இசை ரைட்டிங் ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் யோஷினா ஸ்ரீயர் போட்டியில் தமிழ் இசை ரைட்டிங் செகண்ட் லக்ஷ்மணா எஸ் போட்டியில் இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் ஷஹானா ரேகர் போட்டியே பசல் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் நந்தனா ஜி போட்டியே சிங்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டான்ஸ் காம்படிஷன் செகண்ட் நிதின் ஆர்யே போட்டியே சிங்கிங் காம்படிஷன் செகண்ட் சபியா டி போட்டியே சிங்கிங் காம்படிஷன் தேர்ட் கனிஷ்கா ஏ ஆர் போட்டி பசல் காம்படிஷன் செகண்ட் யாஷிகா ஆர் போட்டி தமிழ் காம்படிஷன் செகண்ட் திருக்குறள் காம்படிஷன் தேர்ட் பிருந்தாஸ்ரீ போட்டி பசல் காம்படிஷன் தேர்ட் வைஷ்ணவி எம்பி ஹரிணி எஸ் தன்யா ஸ்ரீ கே இனியாசக்தி புத்தி ஏ தமிழ் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் கீர்த்தி மாலினி புத்தி ஏ சிங்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் நிதின் எம்டி புத்தி ஏ தமிழ் ஸ்பீச் தேர்ட் இவேதா எஸ் ஆர் புத்தி ஏ இங்கிலீஷ் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபைண்டிங் லெட்டர் செகண்ட் குவிஸ் காம்படிஷன் செகண்ட் ரிஜிகா ஒய் புத்தி ஏ இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் டான்ஸ் காம்படிஷன் செகண்ட் விகாஷி புத்து பி டிராயிங் காம்படிஷன் செகண்ட் இங்கிலீஷ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் சச்சின் பி புத்து பி தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் செகண்ட் ரச்சிதா கே கே குத்து பி பசல் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர் கிளாஸ் ரீடிங் தேர்ட் இளவரசி எஃப் குத்து ஏ
dance competition first, singing competition third, graph competition third, Danya Sri or Kuntu B, dance competition third, Harish B, Kuntu B, dance competition third, Mohammed Danish, Kuntu B, Tripura competition third, Pranisha K, Kuntu B, graph competition first. Thank you, ma'am. I kindly welcome our chief guest, Vijay TV fame, Mr. Palani, to distribute the prizes. 6th standard boys, Janardhan GM, 60A, Tamil essay writing first, Sanjay T, 4th, 60B, Tamil speech first, English instant speech first, S1S, 6B, English speech second, English essay writing third, Praveen Raj B, 6B, Tamil instant speech second, Leonel Rex, 6B, Tamil essay writing second, Tamil instant speech third, Inian Yelmo, 6B, Tamil speech second, English instant speech third. Samriti R, 60A, singing competition first, drawing competition first, dance competition second, Asmita RS, 60A, rangoli competition first, singing competition second, Shivani S, 60A, dance competition first, Navi Shri S, 60A, rangoli competition third, Bhavana Shri N, 60A, quiz competition first, Sagana K, 6B, English essay writing first, drawing competition second, Chandrika Kumari K, 6B, Tamil instant speech first, Tamil essay writing third, Kayalvili M, 6B, cooking competition first, drawing competition third, Valarmila MK, 6B, singing competition third, Maria Ilenia P, 6B, English essay writing second, cooking competition second. 7th boy, Sudip R, 7A, English essay writing first, Tamil essay writing second, Shashikumar T, 7A, Tamil essay writing first, Ajay K, 7A, English essay writing first, Kritik Kumar S, 7A, quiz competition third, Ubolan S, 7A, cooking competition first, Raghuprasad K, 7A, cooking competition third, Srinivasan R, 7A, drawing competition first, Anish K, 7A, drawing competition third, Sivagan C, 7B, Tamil instant speech first, Harshana Raj I, 7B, English essay writing second. Shabnam Rashmi M, 7A, Tamil speech first, Lohana Dharmi, 7A, English instant speech second, English essay writing second, Tanisha E, 7A, Tamil essay writing first, English essay writing third, Abhinaya P, 7A, English essay writing first, singing competition second, Gayatri M, 7A, English instant speech third, Harishma, 7A, Rangoli competition second, Sri Yalini S, 7A, Tamil speech second, Pavitra R, 7B, Tamil instant speech third, dance competition third, Jaini SM, 7B, Tamil speech third. 8th standard boy, Sashidharan T, 8A, English essay writing first, Arthanasri Swami P, 7A, English instant speech third, Jagadishwaran S, 8A, cooking competition first, Rahul Krishna S, 8A, competition, cooking competition first, Deepak G, 8B, dance competition second, Madan Kumar G, 8B, drawing competition second, Hoover Arsene B, 8B, drawing competition third, Maurishwaran T, 8B, quiz competition third. Logeshwari S, 8A, rangoli competition first, drawing competition first, quiz competition second, Vinaya C, 8A, English competition second, rangoli competition second, Jayashree MD, 8A, Tamil essay writing third, Anushree CG, 8A, Tamil instant speech second, Kavya Y, 8B, singing competition first, dance competition first, Yakshini K, 8B, Tamil essay writing second, dance competition third, Nadia S, 8B, English essay writing third, Haripriya J, 8B, quiz competition first. Uvais Dharan MS, 9th A, Tamil essay writing first, Tamil speech second, dance competition second, Sandeep B, 9th A, rangoli competition third, Balamalai C, 9th A, Tamil speech third, Jana, 10th A, dance competition second, Tamil essay writing second, Andu Saran, 10th B, Tamil essay writing first, English instant speech second, Shakti Saran MS, 10th B, drawing competition first, English essay writing second, Vishwin Lakshman C, 10th B, rangoli competition first, cooking competition third, Kiran Kumar, 10th B, singing competition second. Next standard girl,
Pujasi, 98, English speech first, Tamil instant speech second, Satya Sriyas, 98, drawing competition first, English essay writing first, Divya A, 98, dance competition first, English instant speech first, Sarana Devi, 98, recording competition first, Tulsi M, 98, Tamil instant speech first, Sagana S, 98, Tamil essay writing first, Sanushka S, 98, English essay writing second, Kavya Sri G, 98, Tamil instant speech first, Mainavadi N, 90B, Tamil essay writing second, Sagasarvani S, yes, 90B, recording competition second, Kavyasri B, 90B, cooking competition first, Kavyasri K, 90B, singing competition first. Thank you, sir. It is my pleasure to invite our guest of honor to honor the winners. My humble request to our managing director, sir, to distribute the prizes. Yes. Go back. Okay. Pooja C, Satya Sri S, Divya A, Sharana Devi D, Tulasi M, Sagana S, Anushka S. 10th standard girls, Pooja Sri E, Amrita Sri R, Jayantika S, Vaishnavini B. 11th standard boys, Sridhar R, Kattivel G, Rohit R K, Kirtivasan S, Rudresh K S, Bharat Kumar B, Ajay Kumar B P, Udaya Krishna T, Sanjay M, Narendra P R. Yalani Sri SS, Pradiksha SS, Veda Dharani K, Jayasri M, Shwedani K, TK, Sabari Deepa BD, Jayasena K, Anushri M, Kinaneshwari C, Rava K, Amuda C, Navina T M, Shilpa M, Usha P, Subhashri G. Go back, go back. Google Kannan G, Sarvesh B, Pradeep S, Kishore Kumar B, Pritikshan L M, Siddhartha L B, Kavish J, Kadir M, Kishore S. Multi-channel girls, Larnika VRB, Deepa Darshini KS, Akshatra S, Meena S, Lavanya P, Subhashri M, Darshini AG, Kavya Darshini P, Sujita T, Madhubala K, Kirtana S, Jarni Shagana S, Akshara A, Navina KC. Mega Sati, Sweta G, Kirtana Sri S, Navina G K first. Jansirani T, Divya A, Kavya Sri B, Sakasaravani S, yes. Jawaharlal Nehru T, Pradesh E, Vijay Anand B, Pritish M, Linga Shakti M, Sanjay Raj B, KBJ Abdul Kalam T, Sudhakaran C, Tirumurugan E, Bharatraj S, Gautam P, Jayesh P. Thank you.
12th E1 painting competition first, Kavi A 12th E4 painting competition second, Pradisha K 12th E1 painting competition third. SPLK sir, I request our correspondent madam and MD sir to honor the SPL and ASP. SPLK Asun Kumar from Multi Unit, ASPLV Dharmikalya from Multi Unit. Band students M. Boleshwaran, M. Kadir, A. Sanjeev, L. V. Siddhartha, P. Chandru, S. Sanjay Joshua, L. M. Prithikshan, P. P. Kopesh, D. Vishwa, S. Ahras, M. Kannan, A. Nandakumar, N. Sriyam. First standard, Kavitra AS. Second standard, Shanmika K. Sarmika, Sarmika. Third standard, T.A. Anushree. Sana Rachel. Fifth standard, V. Iniya Shakti. Iniya, Iniya. Sixth standard, Samritai R. Seventh standard, M. Shabda Rashmi. Eighth standard, S. Rahul Krishna. Ninth standard, S. Satya Shri. Tenth standard are Amrita Sri. Eleventh standard biology R. Sridhar. Pure science M. P. Kamalnath.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரவிலா டிஎன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பி உஷா. காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் பி ஷீலா. டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி நிதிஷ்வர் எஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோ சௌபர்ணிகா. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அலமேலு பத்மாவதி எஸ். காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எஸ் கீர்த்தனா. சென்டமன் காப்பர் ஆர் ஸ்ரீதர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸ் ஏ அனுஸ்ரீ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ டி தர்ஷினி. லெவன்த் டாப்பர் எஸ் நித்தீஸ்வர். சென்டென்ஸ் கோடர் பயாலஜி வி கார்னிகாவியா. சென்டென்ஸ் கோடர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டி கிருபா. எஸ் கீர்த்தனா. கீர்த்தனா கொஞ்சம் டவுன் பண்ணி தலை. டுவெல்த் டாப்பர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்கோரர் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி எம் அருண்யான செல்வி. சென்டென்ஸ் ஃபார் இன் பயாலஜி ஆர் ஹரிதா ஸ்ரீ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜெய் சூர்யா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டி பவுல் சின்னப்பன். சென்டென்ஸ் ஸ்கோரர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் அர்ஜுன் ஆதித்யா. சார் 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 சார்
in computer science, V. Jay Akash. Center in computer science, E. Kirtikwell. Center scorer in computer science, P. V. Naveen. Center scorer in computer science, T. Yashwant. Twelfth accountancy, A. Mano. Mano. Twelfth accountancy, M. Yogeshwar. Best outgoing student, Meena S. from 12E1. Staff in charge, K. Yuvaraj sir, 10th science, C. Chandramohan sir. சார் 10th சயின்ஸ் சார் தங்கராஜ் தங்க அது வரதியா தங்கராஜ் எம் மோகன் ராஜ் சார் ஏ தங்கராஜ் தங்கம் ஏ தங்கராஜ் அந்த ஆ தயானந்தன் சார் எம் அருண்பாரக் சார் எம் ஜானகி மேம் ஆர் சரண்யா மேம் எஸ் சக்திகுமார் சார் கே சீனிவாசன் சார் பி தங்கராஜ் சார் எம் வெங்கடேஷ் சார் எஸ் சவிதா மேம் எஸ் ராதா மேம் பாலசுந்தரம் சார் Thank you, ma'am. Thank you, sir. Thank you.
Students are asked to go to your respective classes and have your lunch. We all can gather here around 2:30. We all can gather here around 2 o'clock.